சேனல் ஆக்சே பதரம் வாக்ஸ் நம்ம இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காளான் சில்லி பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்களை பார்த்தறலாங்க தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊத்தி கலக்கி வெச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் சாஸ்ங்க அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ்ங்க அதுக்கப்புறம் சோயா சாஸ்ங்க இப்போ வாங்க செய்ய போகலாம் அப்புறம் கொஞ்சோண்டு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்குங்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சவசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கலக்கி வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலக்குங்க ரெடி ஆயிடுச்சுங்க நாம் இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க சில்லி இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அப்படியே கிறிஸ்பியாக அந்த வடச்சட்டியில் ஊற்றி நல்லா வணக்கினாலும் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்குங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மீன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்